அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். எங்களுடன் இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் விவேக், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் கல்பனா அவர்களே, நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க நீங்க? நானும் நலமா இருக்கிறீங்க. ஓகே, எல்லாரும் நல்லா தான் இருக்கணும். ஆனா ஒருத்தவங்களை பார்த்தா அப்படின்னா 18 வருஷம் தீயாவி புடிச்சு கூணு வந்த மாதிரியே இருக்கிறாங்க. ஒரு லேடி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு அவங்களை குணப்படுத்துறாரு. அவங்களும் நல்லா ஆயிட்டாங்க. கூட இருந்தவங்கலாம் ஓய்வு நாள்ல ஏன் குணப்படுத்துறீங்க? 6 நாள் இருக்கு, அப்ப வந்து நீங்க வந்து குணப்படுத்துறீங்க கேப்பாங்க. 18 வருஷம் உன்ன அந்த மாதிரி பேய் பிடிச்சிருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அதான் கரெக்டா கேட்டிருக்காரு. இல்ல ஆண்டவர் அந்த க்வெஸ்சன் கேக்கல, நாம தான் கேக்குறோம். பட் பின்னாடி இருக்கிற கேள்வி அதான், 18 வருஷம் ஆபிரகாமுடைய மகளை இந்த மாதிரி தீயாவி பிடித்து முடக்கி வைத்திருக்கிறது. உங்க வீட்டுல கைதியோ மாடோ ஆடோ கிணத்துல வந்துச்சுன்னா ஓய்வு நாள் நீங்க தூக்கி வெளியே விட மாட்டீங்களா? ஓய்வு நாள் அதுவும் செய்வோம். அதுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயமாப்பா. நல்லது செய்யறதுக்கு நேரங்கள்லாம் பார்க்காதீங்க. ஆண்டவருடையாக ஆண்டவர் வழியாக நாம இன்னைக்கு கற்றுக்கொள்கிற ஒரு மிகப்பெரிய பாடம். சுத்தி இருந்தவங்களை என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி போற்றி புகழ்ந்தார்கள். ஏன்னா அற்புதமான ஒரு நிகழ்வு இது. வாயாச்சு போயிட்டாங்க, கேள்வி கேட்டோம். அந்த வகையில இன்னைக்கும் நாம அப்படிதான் நல்லது செய்வதற்கு நேரங்காலம் பார்த்து கிடக்கிறோம். ஒண்ணு, நல்லது செய்யறதுக்கே யோசிக்கிறோம். ரெண்டாவதுதான் அந்த நேரங்காலம் பார்க்கணும். மூணாவது, அப்படி பார்த்தாங்களும் சரி, உங்களுக்குலாம் எப்படி இதெல்லாம் செய்யணும், செய்யணும் அவசியம் இருக்கு, அதெல்லாம் செய்தாவலன்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாயிட்டு போறான். எனக்கு செல்வம் கொடுக்கப்படுகிற இந்த உலகத்துல அப்படின்னாக்கா, இந்த உலகத்தின் ஆசி கடவுள் கொடுத்ததுனாக்கா மற்ற கடவுளுடைய ஆசையும் சேர்த்து பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இந்த செல்வம். அந்த செல்வம் அப்படியே இருக்கு என்கிட்ட அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுக்கு எதுக்கும் பயன்படாது. எனக்கு இந்த ஆசையோட திடீர்னு என் ஆன்மா பறிக்கப்பட்டுருச்சு இன்னைக்கு நைட்டு அப்படின்னாக்கா எங்க போகும், எதுவோ போகும், யாருக்கும் தெரியாது. எல்லா ஆசையும் ஆண்டவர் கிட்ட இருந்து நான் பெற்றுக்கணும் அப்படின்னாக்கா, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசையை நான் மற்றவர்களுக்கு பயன்படும்படியாய் வாழ வேண்டும். அவ்வளவுதான். உங்களுக்கு உதவி செஞ்சு நான் புண்ணியம் கட்டிக்கணும் சொல்லிட்டு நம்ம வார்த்தையில சொல்றோம். இது என்ன அப்படின்னா, உதவி செய்வது என்பது ஒரு புண்ணியம். திருப்பி அதை வாங்கிக்கிறதுல அதுல புண்ணியம் வராது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, என் பொருட்டு ஒரே ஒரு கிண்ணம் தண்ணி நீங்க கொடுத்தா கூட, இல்ல பெற்றால் கூட, அதுக்கு கைமாறு பெறாம போக மாட்டீர்கள் அப்படின்றதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நேரங்கள்லாம் பார்க்கத்தாலும் யோசிக்கத்தாலும் இமிடியட்டா இறங்கி வேலை செய்வோம். இன்றைய நச்சினின் வழியை நம்ம இதுதான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு புரிதலோட இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். Thank you.
தெய்வமே. காவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றே தற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றே. பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றே. அஞ்சாதிரென்று எம்மை காத்து வருகின்றே. பச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழீரம் என்றும் பாடுவோம். எங்கள் வாயில் ஊட்டினீ. உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீ. உமது மாட்சியை எம்மில் புலங்க செய்கின்றீர். உமது சாட்சியாய் நாங்கள் விளங்க சொல்கின்றீர். அழித்து ஒழிக்க தவிழ்த்து வீழ்த்த திட்டம் தீட்டினீர். கட்டி எழுப்ப நட்டு வைக்க எம்மை அனுப்பினீர். என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழீடம் என்றும் பாடுவோம். சிறப்பு அற்புதமான ஒரு ஆலய தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆமா, திங்கட்கிழமை இருக்குது. என்னதான் இன்னைக்கும் அந்த நேரத்தை விரியம் செய்யறாங்க. திருப்பாடல் ஒன்று. நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின் படி நடவாதவர், பாதிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவி மேல் மாறாதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருப்பவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையாம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் நற்பேர் பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வலியோ அழிவை தரும். இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருப்பாடலும் நம்மை
இறைவன் விரும்பக்கூடிய நல்ல மனிதனாக பண்படுத்துகிறது என்பது உண்மை. இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் ஒன்று. இந்த திருப்பாடல் 150 திருப்பாடலுக்கும் ஒரு அருமையான முன்னுரை என்று கூட சொல்ல முடியும். ஒரு மனிதன் எப்படி இருந்தால் அவன் அருள் பெற்றவனாக, பேறு பெற்றவனாக, மதிப்புக்குரியவனாக, இன்னும் ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா கடவுள் விரும்பும் பிள்ளையாக இருப்பான் என்பதை அருமையாக சொல்லித் தருவதுதான் இந்த முதல் திருப்பாடல். இந்த திருப்பாடலை நாம் அருமையான ஒரு ஞானம் நிறைந்த திருப்பாடல், ஞானத்தை சொல்லித் தரக்கூடிய திருப்பாடல் என்று கூட சொல்ல முடியும். இந்த முதல் திருப்பாடலை உள்ளத்தில் யார் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் வாழ்விலே மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வார். ரெண்டு வகையான மனிதர்களை இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லி தருகிறது. ஒன்று பேறு பெற்றவர் யார், இன்னும் ஒன்று தீயவர் யார். பேறு பெற்றவர் என சொல்லும் பொழுது மிக அருமையாக ஒரு தீயவழி செல்லாதவர், பாவிகளின் கூடாரத்தில் அமராதவர், தீமையானவைகளை பேசிக் கொண்டிருப்பவர்களின் கூட்டத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளாதவர் பேறு பெற்றவர். குரியவர்களே, இந்த முதல் பகுதி எதனிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என சொல்லி தருகிறது. பொதுவாக இன்றைய சமூகத்திலே நிறைய பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால், மனிதன் தான் சார்ந்திருக்கும் கூட்டத்தின் பண்புகளை தன் பண்புகளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் தீமைகள் வந்து விடுகிறது. பொதுவாக ஒவ்வொரு மனிதனும், தனி மனிதனும் சிறந்தவன், நல்லவன், நியாயமாக இருப்பவன், உண்மையை வெளிப்படுத்துகிறவன், நீதியை செயல்படுத்துபவன், தன் உள்ளத்திலே என்னாலும் நல்லதையே நினைப்பான். ஆனால் சேரக்கூடிய கூட்டம் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறுதான் ஒருவருடைய மனது மாறிவிடுகின்றது. தீய வழியையே தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டிருப்பவர்களோடு இணைந்து விடும் பொழுது, புறணி தேவையில்லாதவர்களை பேசுவோடு இணைந்து விடும் பொழுது, பாவம் தவறில்லை என சொல்லுவோர்களோடு இணைந்து விடும் பொழுது, இந்த தனி மனித நல் மனச்சாட்சி, நல் வாழ்வு கலைந்து போய்விடுகிறது. தீமை இந்த தனி மனிதனோடு, இந்த கூட்டத்தோடு இணையும் பொழுது இணைந்து விடுகிறது. அதனால்தான் இதெல்லாம் விட்டு விலகிருங்கள், வேறுபட்டவனாக இருக்க வேண்டுமா, நீங்கள் தீயோரின் கூட்டத்தில் இருக்க வேண்டாம், தவறாக பேசுவோரோடு இணைந்து விட வேண்டாம், பாவிகளின் கூடாரத்திலே அமர்ந்து விட வேண்டாம், மாறாக நீங்கள் ஒரு நீரோடையோரம் நடப்பட்ட மரமாக இருங்கள், நீங்கள் தகுந்த காலத்தில் கனி தருபவீர்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கை என்பது அல்லும் பகலும் நன்மையை தருவதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அருமையாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார், ஆண்டவருடைய சட்டங்களை அல்லும் பகலும் தியானிப்பவர். இதான் மனச்சாட்சி உள்ளவர். புனிதர்கள் வாழ்வை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், மனம் மாறிய பின்பு முழுக்க முழுக்க ஆண்டவருக்குரிய செயலா என்றுதான் தங்களை நினைத்தார். ஐயோ, பாவம் செய்வதை விட சாவது மேல் என்று நினைத்தார்கள். ஆண்டவரை நான் விட்டு விலகிவிடாமல் இருக்க ஒவ்வொரு நாளும் அவருடைய இறைவார்த்தையை தியானிப்பேன், போதிப்பேன் என்று இருந்தார்கள். தவறு செய்து விட்டேனே, இறைவனை விட்டு பிரிந்து விட்டேனே என்று தங்களை தவத்தினாலும் வதைத்தலினாலும் சீர்படுத்திக் கொண்டார்கள். இவர்கள் தான் பேறு பெற்றவர்கள். தகுந்த காலத்தில் கனி கொடுப்பார்கள். அதற்கு ஆழமான அர்த்தம் என்னவென்று சொன்னால், கடவுளை நம்பியவர், கடவுளுடைய திருச்சட்டத்தில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டவர் தகுந்த காலத்தில் கனி தருவார் என்று சொன்னால், காலகாலத்தில் என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். நல்ல ஞானம் கிடைக்கும், நல்ல குடும்பம் கிடைக்கும், நல்ல திருமணம் கிடைக்கும், நல்ல உழைப்பு கிடைக்கும், நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்லதொரு வாழ்வு அமையும் என்பதைத்தான் நீரோடையோரம் நடப்பட்ட மரம்போல் இவர்கள் செழித்து வளர்வார்கள், தக்க காலத்திலே
பலன் தருவார்கள். ஆனால் தீயோரின் வாழ்வு அவ்வாறு இருக்காது. இன்னைக்கு பல பேர் சொல்றோம்ல, என்ன நம்ம நியாயமா உண்மையா இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க, ஆனவர் அநியாயம் பண்றவை என்ன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சும்மா கடவுள் சொல்றார், என்ன சொல்லுகிறோமே, காற்றடித்தால் எச்சி இலை கூட மாடியில் ஒட்டிக்கொள்ளும், காய்ந்து போனால் கீழே விழுந்து விடும். தவறிலே தீமையிலே வளர்கிறவர்கள் உயர்வது போல் இருப்பார்கள். உறுதியான உயர்வு இல்லை. உண்மையிலேயே இறைவனோடு பற்றி கொண்டு இறைவனுடைய சட்டத்திலே வளர்ந்து உயர்வோர்கள் என்றும் நிலைத்திருப்பார்கள். நம்பிக்கையோடு இருங்கள், உங்கள் வாழ்வு நன்றாக இருக்கும். இறைவன் உங்களை தகுந்த இடத்திலே நட்டு தகுந்த கனி தருபவராக உங்களை மாற்றுவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தை, அருமையான திருப்பாடல் வழி எங்கள் இதயத்தை தொட்டதற்கு நன்றி. ஆண்டவரே, உமது திரு சட்டங்களை நாங்கள் உள்ளத்தில் மனச்சாட்சியில் கொண்டு வாழ்ந்து உமக்குகந்தவர்களாக இருந்து நற்கனி தர அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆமீன். சிறப்பு அற்புதமான தினம் ஒரு திருப்பாடல். அதான் நம்ம சொன்ன மாதிரி இருபதுகளில் தங்களுடைய 20வது வயதுகளில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் என்ன செய்யறாங்க, நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். நேற்றுடைய தொடர்ச்சியா அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னாக்கா, கிளட்டரிங் அவர் லைஃப் கிளட்டரிங் அப்படின்னாக்கா அப்படின்னு சொல்லி நிரப்பி வச்சுக்கிறது, தேவையற்ற பொருட்களால தேவையற்ற அது நேரம் பெரியது. அது எப்படி வீணடிக்கும், என்னுடைய பழைய ஜீன்ஸ் பேண்ட் அங்க இருக்கு, பழைய டிஷர்ட் எல்லாம் அங்க இருக்கு, அது அங்கேதான் எவ்வளவு காலம், 2 வருஷம். கிளட்டர் ஜஸ்ட் இன் கேஸ், எப்பயாவது ஒருவேளை அதை எடுத்து போடலாம்னு தோணுச்சுன்னா போடலாமே. எவ்வளவு காலம், 2 வருடமா நீ உங்களுடைய சிந்தனையும் நீங்க இந்த மாதிரி தேவையற்ற பொருட்களால் நிரப்பி வச்சிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். அதாவது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, எனக்கு வேணான்ற விஷயத்த வேணான்னு சொல்லாம, வேணும்ன்ற விஷயத்த வேணும்னு சொல்லாம, வேணான்றது வேணும்னு, வேணும்ன்றது வேணான்னு மாறி எல்லாவற்றிலும் தொடர்ந்து பேசலாம். அக்டோபர் 29 புனித சீமோன், புனித யூதா ததே, கிபி 63 பாலஸ்தீனத்தினை ரோமையர்கள் தங்கள் ஆளுகைக்கு கொண்டு வர பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டார் சீமோன். கானான் ஊரை சேர்ந்த இவர் தம் 23வது வயது வரை வாணிகம் செய்து மக்கள் நலனிற்காக பாடுபட்டார். கானாவூர் திருமணத்தில் ஆண்டவர் இயேசுவை கண்ட சீமோன் அவர் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் இயேசுவின் சீடரானார். ஆண்டவரோடு இணைந்து அவரது நற்செய்தி பணிகளில் பங்கு கொண்ட சீமோன் ஆண்டவரின் உயிர்ப்புக்கு பின்பு எகிப்து, சீரின், லிபியா, பெர்ஷியா மற்றும் ஸ்பெயின் நாடுகளில் ஆண்டவரின் பணிகளை செய்து கிபி 68 ஸ்வானீர் என்ற இடத்தில் ரம்பத்தினால் அறுத்து படுகொலை செய்யப்பட்டார். புனித யோசேப்பு, புனித மரியன்னையின் உறவினரான யூதா ததேயு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரது சீடரானார். ஆண்டவரை சந்திக்க வருகின்ற மக்கள் கூட்டத்தினை ஒழுங்குபடுத்தும் பணியினை செய்த இவர்
தம்மை அன்பு செய்யும் யாவருக்கும் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்த காரணமாக அமைந்தார். ஆண்டவரின் உயிர்ப்புக்கு பின்பு மெசபடோமியா, அர்மேனியா, எடேசா போன்ற பகுதிகளில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த யூதா ததேயு பெர்ஷியாவில் சீமோனை சந்தித்தார். பெர்ஷிய நாட்டில் சீமோனுடன் இணைந்து ஆண்டவரின் நற்செய்தியினை போதித்து இறைப்பணிகளை செய்த யூதா ததேயு கிபி 68 ஆண்டு ஈட்டியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆண்டவரின் சீடர்களாக பணிகளை செய்து அவரது நற்செய்தியினை போதித்ததற்காக மறைசாட்சியாக உயிரிழந்த சீமோன் மற்றும் யூதா ததேயுவினை திரு அவை புனிதர்களாக உயர்த்தியது. இன்று புனிதர்கள் சீமோன் மற்றும் யூதா ததேயு திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவர் இயேசு நம்மை அனைத்து துன்பங்களிலிருந்தும் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். சிறப்பாக இன்றைய புனித பகுதியும் பார்த்துட்டோம். 20 இளைஞர்கள், இளைஞிகள் எப்படி நேரத்தை வந்து விரயமாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா பேசிட்டு இருக்கோம். என்ன பார்த்து விரயமாக்கிறது மட்டும் பேசுறாங்க, நல்லதே கருகலையா நம்மளை பத்தி பேசுறதுக்கு? அப்படின்னா நல்லது அது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, இதுதான் வந்து பெருசா தெரியும். அதனால்தான் பிரச்சனை வரும், அதனால்தான் அதை பத்தி பேச வேண்டியதாங்க. கண்டிப்பா அந்த வயது உள்ள அந்த ஒரு கிராஸ் பண்ணி தானே வந்துருக்கிறோம். நிச்சயமா அந்த ஒரு அனுபவம் கூட சொல்லலாம். கட்டாயம் அப்படின்றது இந்த காலத்து பசங்களுக்கு உண்மையாவே அது அப்படியே எடுத்துப்பாங்க, ஒரு பொறுப்பாவே எடுத்துப்பாங்க. இல்ல இல்ல என் நண்பன் சொல்லிட்டா கண்டிப்பா நான் செயல இறங்கிடுவேண்டா, இறங்கி செஞ்சிருவேண்டா அப்படின்லாம் வந்து அதை எடுத்துப்பாங்க. கட்டாய அடிப்படையில அவங்க செய்யற விஷயம் வந்து ஒண்ணு அவங்களுக்கு நேரம் வீணாகும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளை உருவாக்கும். அப்படின்னா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க அவருக்கு, இது ஒரு கட்டாயத்தின் பேர்ல, அதாவது கண்டிப்பா ஒரு நிர்பந்தப்படுத்துறாரு, அதனால நான் செஞ்சே ஆகணும். ஒண்ணு இல்ல, நண்பனுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன், கெட்ட செயல் செய்யக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு நட்பு தான், நல்ல நட்பு அது கெட்டதையே செய்ய வைக்காது அப்படின்றதுதான். அதாவது கட்டாயத்தின் பேர்ல நான் ஏதோ ஒண்ணு செய்யறேன் அப்படின்னாக்கா அது நிச்சயமாய் தவறாகத்தான் இருக்கிறது, செய்ய வேண்டாம். ஏதோ ஒரு நேரத்துல நான் எல்லாம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா வேணாம் அப்படின்னுதான், ஆனா நான் வந்து அவன் கட்டாயப்படுத்துறேன் சொல்லிட்டு போயிட்டு அதை செஞ்சுட்டு வரேன், பிரச்சனை மாட்டேங்கிறேன். இல்லை என்னுடைய நேரத்தை வரையும் செய்து கொள்ளேன். எஸ்பெஷலி இந்த போதை பழக்க வழக்கத்துக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா யாரோ ஒருத்தவங்க நிர்பந்தப்படுத்துறாங்க, என் கூட என்ன என்ன பண்ண மாட்டேன்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே இருக்கணும்னு சொல்லுங்க கேட்டான். அதனால வேற வழி நண்பன் கேட்டான், நான் செஞ்சே தீருவேன். லேம் எக்ஸ்கியூசஸ் இதெல்லாம் நொண்டிச்சாக்கு நான் சொல்லிக்கிறேன் வீணடிச்சிட்டு புனித மலை ஒன்று இருக்கிறது. 19 ஆலயங்கள் ஒருங்கே அமைய பெற்ற ஒரு வளாகமாக இது அமைந்திருக்கிறது. அன்னை கன்னிமரியாள் இங்கு வசிக்க வேண்டும் என்று விரும்பியதாக நம்பப்படுகின்ற இந்த பகுதியில் பல உறைவிட கட்டிடங்கள் கட்டப்பட்டன. இந்த பெரு வளாகத்திற்குள்ளே ஒரோப்பாவின் கருப்பு நிற அன்னையின் மிக பழமையான திருச்சுரூபம் ஒன்று இருக்கிறது. நற்செய்தியாளரான புனித லூக்காவின் சமூகத்தினரால் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகின்ற கன்னிமரியாளின் இந்த சிற்பத்தை புனித பூமியிலிருந்து 3வது நூற்றாண்டில் சான் யுசேபியோ என்பவர் கொண்டு வந்து நிறுவியதாக பாரம்பரிய வரலாறு கூறுகிறது. இதைத் தொடர்ந்து இங்கு வீற்றிருக்கும் கன்னிமரியாள் எண்ணற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் மன மாற்றங்களையும் நிகழ்த்தியதோடு தன்னை தேடி வந்தவர்களின் வேண்டுதல்களை பூர்த்தி செய்து
மக்களின் மனதில் நீங்காது இடம் பெற்றிருக்கிறார். இந்த அமைவிட பகுதி உலக பாரம்பரிய கட்டிடங்களுள் ஒன்றாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஓரோப்பாவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறப்பான இதுவும் தாய் பகுதியும் பார்த்துட்டோம். 20களில் இருக்கும் நண்பர்கள் வந்து எப்படி நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலையில போய் சேருன்னு சொல்லுவாங்க, ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஆனா எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் சேரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கத்துக்கணுமா, அதனால ஒரு ட்ரைனிங் கிளாஸ் மாதிரி போயிடுறேன் தனியா. அதனால ஒரு ட்ரைனிங் கிளாஸ் மாதிரி போயிடுறமா, அதுக்கப்புறமா நான் போயிட்டு அந்த வேலையில ஜாயின் பண்றேன்னு சொல்லுவாங்க. இது வந்து டைம் வேஸ்ட். நம்ம அந்த பணியிடத்திலேயே போய் ஜாயின் பண்ணா அங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நல்லதான், அது ட்ரைனிங் கிளாஸ் போறது அவ்வளவு ஒண்ணு கெட்ட விஷயம் கிடையாது. ஆனா இவரு என்ன பண்ணுவோம், 6 மாசம் 7 மாசம் 1 வருஷம் வரைக்கும் ட்ரைனிங் அப்படி இல்லை. இது என்ன அப்படின்னா, நம்ம 1வது படிக்கும் போது 1வது படிக்கிறதுக்கான சூழ்நிலை இருந்ததுன்னா இல்லை, எல்லாமும் எனக்கு தெரிஞ்சுக்காது. நான் பிளாங்க் ஸ்லேட்டா போய் அங்க உட்காந்து உண்மையை சொன்னா, நீங்க 1வது படிக்கும் போது நாங்க என்ன, எங்களுக்கு என்ன தெரியும். என் ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து 1-2 எழுதி கொடுத்தவர் ஞாபகம். சரி சரி, 1வது படிச்சதாவே ஞாபகம் இல்ல. அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன எந்த இடத்துல வைக்கணும் நான் கத்துக்குவேன், அந்த இடத்துல வைப்பேன். அதுக்கப்புறம் தென் ஐ வில் க்ரோ. அதனால எல்லாம் தெரிஞ்சிட்டு பாடு நான் அங்க போய்க்கிறேன். நோ ஒன் நோஸ் எனி திங் ஃபுல்லா. ஈவன் நம்முடைய அப்பா அம்மாக்கள் கூட இப்பவும் ஏதோ ஒரு தவறு இழைக்கலாம், அதை சரி செய்து கொள்ளலாம். அப்ப இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருமே கிடையாது. ஒருத்தரும் கிடையாது. நமக்கு தெரியலனா கவலையே பட்டேன். கண்டிப்பா நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி